ஸ்ரீஹரி, நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா? வைகுண்டத்திற்கு நான் எப்பொழுது வந்தாலும் தங்களுடைய அழகிய உதடுகளில் புன்சிரிப்பானது தவழத் தொடங்கிவிடுமே. ஆயினும் இன்று அவ்வாறு நடக்கவில்லை, என்ன காரணம்? நாரதா, நீ நன்கு அறிவாய், நான் எனது தவறுக்கு பிராயச்சித்தம் செய்து தவத்தையும் செய்து இறைவன் சிவனிடமிருந்து வரத்தை பெற்றுவிட்டேன். ஆயினும் பிரச்சனை இன்னும் தீரவில்லை. நாராயண நாராயண, நான் ஒன்று மட்டும் நிச்சயமாக அறிவேன் ஸ்ரீஹரி, தங்களிடம் எப்பொழுதும் தீர்வு அதிகம் உள்ளது, பிரச்சனைகள் குறைவுதான். இருந்தும் கூட முழுவதையும் கேள்நாரதா. கூறுங்கள் பிரபு. இப்பொழுது இறைவன் மகேஸ்வரன் திடீரென்று கைலையிலிருந்து மறைந்து சென்று விட்டார். அன்னை பார்வதி நம் மீது கோபம் கொண்டிருக்கிறார். கணேசனுக்கும் கார்த்திகேயனுக்கும் கூட கோபம். இனி அவர்கள் கோபத்தை எவ்வாறு சாந்தப்படுத்துவது, அதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். சுவாமி, பிரபு, தாங்கள் விரைவில் கைலை செல்லுங்கள், தாமதிக்காதீர்கள். இல்லை என்றால் தேவி பார்வதியின் கோபம் இன்னும் அதிகமாகிவிடும், விபரீதமாகிவிடும். தாயே, இப்பொழுது எனக்கிடும் கட்டளை என்ன? நாரதா, இந்த நேரத்தில் நீயும் உனது பிரபுவுடன் இருக்க வேண்டும். பிரமதேவதே, நான் தேவி பார்வதியின் கோபத்தையும் கணேசன் கார்த்திகேயனின் வருத்தத்தையும் எனது ஞான திருஷ்டியின் மூலமாக கண்டுகொண்டேன். ஆனால் இப்போது நான் எதுவுமே அறியேன். பவநாதர் வடிவத்தை தரிப்பதற்காக இறைவன் சிவன் எங்கு சென்றுள்ளாரோ, அதோடு தேவி பார்வதிக்கு நான் என்ன பதில் கூறுவது? நானே இக்கட்டில் இருக்கிறேன். பிறகு என்ன செய்யலாம்? பார்வதி எங்களுடைய தோழி, இதற்கு முன்பு வரையிலும் இவ்வாறு கோபப்பட்டு நாங்கள் கண்டதில்லை. கணவன் மீது உள்ள கவலையும் அக்கறையும் மனைவியை கோபம் கொள்ள செய்துவிடுகிறது. அந்த கோபத்தை சாந்தப்படுத்த தாங்கள் விரைவில் கைலை செல்லுங்கள் சுவாமி, இல்லை என்றால் இதன் விளைவு பயங்கரமானதாக இருக்கும். ஸ்ரீஹரி, தங்களது தயக்கம் எனக்கு புரிகிறது. ஸ்ரீஹரி, இப்பொழுது இங்கிருக்கும் சூழ்நிலை பயங்கரமாக உக்கிரமாக கோபமாக இருக்கிறது. ஓம் க்ரீம். எனது சுவாமி சிவசங்கரனை மரிய செய்துவிட்ட பிரம்மா விஷ்ணு, விரைவில் இங்கு வாருங்கள், விரைவில் வந்துவிடுங்கள், இல்லை என்றால் இந்த ஜகத்தில் பிரளயம் ஏற்படும். அமைதியாக இருங்கள் தேவி, அமைதியாக இருங்கள். தாங்கள் சிறிது பொறுமையாக இருங்கள். சிம்மவாகினி அன்னை பராசக்தி, அமைதியாக இருங்கள். தாயே, அமைதியாக இருங்கள். தாங்கள் அமைதியாக இருங்கள். காரணம், எங்களுக்கு வரமளிக்கும் நேரத்தில் இறைவன் சிவனே எம்மிடம் கூறினார், அவர் பவநாதராக தோன்றும் வரையிலும் கைலையிலிருந்து மறைந்து இருப்பாராம். பவநாதராக அவதரிக்கும் முடிவை சிவனே எடுத்துள்ளார், இதில் எங்கள் குற்றம் எதுவும் இல்லை. பிரம்மதேவரே, சுவாமியை பவநாதராக தோன்றும்படி வரமளிக்க செய்ததும் நீங்கள் தானே, அதனால் அவர் இங்கிருந்து மறைந்து சென்றதற்கான குற்றமும் உங்களுடையதுதான். இனிமேல் தாங்கள் தான் அவரை தேட வேண்டும், அவர் மறைந்துள்ள இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இப்போது செல்லுங்கள், விரைவில் கண்டுபிடியுங்கள். தங்கள் ஆணைப்படியே செய்கிறோம். கோபம் கொள்ளாதீர்கள் தாயே, அமைதியாக இருங்கள். தாயே, தந்தை விரைவில் வந்து விடுவார். ஆம் தாயே, தாங்கள் அமைதி அடைய வேண்டும், இந்த பக்தர்களுக்கு அருள வேண்டும் ஜெகதம்பா. தாங்கள் பழைய வடிவத்திற்கு திரும்புங்கள் தாயே. தாயே, தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள், நானும் சகோதரன் கார்த்திகேயனும் எங்கள் சக்திகளை பயன்படுத்தி விரைவில் தந்தையை கண்டுபிடித்து விடுகிறோம். ஆம் தாயே, விரைவில் கைலைக்கு அழைத்து வருகிறோம். வணக்கம்.
நாதனே, சிவசங்கரனே, மூவலக நாதனே, தாங்கள் எங்கு மறைந்திருக்கிறீர்கள்? தாங்கள் எங்குள்ளீர்கள் மகேஸ்வரா? தாங்கள் விரைவில் வாருங்கள் ஈஸ்வரா. பரம்பொருளே, எனது சிவசங்கரா, அனைத்தும் மறைந்தவரே, பக்தர்களுக்கு அருளும் சர்வேஸ்வரா, தாங்கள் பக்தரின் அழைப்பை கேளுங்கள். பிரபு, தங்கள் பக்தரின் அழைப்பை கேளுங்கள். எங்கு மறைந்திருக்கிறீர்கள் ஈசனே? தங்களை எங்கெல்லாம் தேடுவது மகேசா? தாங்கள் எங்கிருந்தாலும் தங்களது பக்தருக்கு தரிசனம் அளியுங்கள். தரிசனம் அளியுங்கள் பரம்பொருளே, தரிசனம் அளியுங்கள். தந்தையே, தேவாதி தேவா, மகாதேவா, எங்குள்ளீர்கள்? ஜகத்தில் எங்குமே நிறைந்துள்ளவர் தாங்கள், இருந்தும் தங்களை காண முடியவில்லை. தாங்கள் எங்கு மறைந்துள்ளீர்கள்? நாராயண நாராயண, நீங்களும் எங்களைப் போலவே இறைவன் பரம்பொருளை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? இப்போது என்ன தோன்றுகிறது என்றால் நாரதா, இறைவன் சிவனை தேடிக்கொண்டிருப்போரின் எண்ணிக்கை அதிகமாகிறது. வா, நாம் அவரை கண்டிப்பாக கண்டுபிடித்து விடலாம். ஆயினும் பிரம்மதேவரே, எமக்கு இறைவன் சிவனை சென்றடையும் வழி என்னவென்று தெரியவில்லையே. நாரதா, இறைவன் மகாதேவன், இல்லாததை உருவாக்கக்கூடியவர், முடியாததை முடித்து வைப்பவர். அவர் வழி தெரியாதவர்களுக்கு ஒரு வழியையும் காட்டக்கூடியவர். ஸ்ரீஹரி கூறுவது சரிதான் நாரதா. அந்த இறைவன் சிவன் பிரச்சனையை ஆரம்பித்து வைத்துள்ளார். அதற்கான தீர்வையும் பதிலையும் அவரே கூறுவார். அவருக்கு முடியாதது எதுவும் இல்லை, எல்லாம் நடக்கக்கூடியது. பிரம்மதேவரே, இப்பொழுது நாம் ரேவதாஜல பர்வதத்தின் அருகில் வந்து சேர்ந்து விட்டோம். ஆம் தேவரிஷி, அவ்வாறுதான் தோன்றுகிறது. தந்தை இறைவன் சிவன் மகாதேவன் இங்கு எங்காவதுதான் இருக்க வேண்டும். இப்பொழுது ரேவதாச்சலத்தில் இறங்கி அவரை நாம் தேட வேண்டும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. அட, நாம் ரேவதாச்சல பர்வதத்திற்கு வந்துவிட்டோம். நாம் நமது இலக்கை அடைந்து விட்டோம் என்று தோன்றுகிறது. சகோதரா கார்த்திகேயா, நீயும் உனது ஞான திருஷ்டியால் அங்கு பார். அங்கு சிவலிங்கமும் அதில் சிவ ஜோதியும் உனக்கு புலப்படும். நீ கூறுவது சரிதான் கணேசா, இதுதான் அந்த புனிதமான இடம். இந்த ஜகத்தின் நாதா ஈஸ்வரா, அனைவருக்கும் அருள் செய்யும் ஈசனே, இங்கு ஏன் மறைந்துள்ளீர்கள்? காலம் என்ற புத்தகமே தாங்கள். அந்த புத்தகத்தில் காணப்படுகின்ற எழுத்துக்களும் தாங்கள்தான். ஆயினும் பிரபு, தாங்கள் ஏன் காட்சியளிக்கவில்லை? இப்போது தரிசனம் தந்து எங்களது வருத்தத்தை போக்குங்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய இறைவன் சிவசங்கரனை அழைக்க வேண்டும். தரிசனம் அளியுங்கள் சிவசங்கரா, தரிசனம் அளியுங்கள் மகேஸ்வரா, தரிசனம் அளியுங்கள். ரேவதாச்சலத்தின் கிரிநார பர்வதத்தின் இந்த புனிதமான இடம் பவநாத சிவலிங்கத்தால் பிரசித்தி பெறும். எமக்கு இந்த புனிதமான இடம் மிகவும் பிரியமானது. இப்பொழுது தேவர்களான உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் அம்ச வடிவத்தில் இங்கு வசிக்க வேண்டும்.
பவநாத சிவலிங்கத்தில் எனது சிவஜோதி எப்பொழுதும் அமைந்திருக்கும். புத்தகம் முழுதும் உந்தன் பேரே சுவாமி, காலம் என்ற புத்தகம் முழுதும் உந்தன் பேரே சுவாமி, சம்சார சுழலில் சிக்கிய என்னை காப்பாய் பவநாத் சுவாமி, சம்சார சுழலில் சிக்கிய என்னை காப்பாய் பவநாத் சுவாமி. கஞ்சம் அடைந்தால் வாழ்வில் சுகம் பல கிடைக்கும், அற்புதங்கள் பல நடத்தி காட்டி ஏழைக்கும் சுகம் அளிப்பான். ஓ அந்த பவநாத்து கஞ்சம் அடைந்தால் வாழ்வில் சுகம் பல கிடைக்கும், அற்புதங்கள் பல நடத்தி காட்டி ஏழைக்கும் சுகம் அளிப்பான். அஞ்ஞானிக்கும் ஞானம் அளிக்கும் ஞானத்தின் அதிபதி இவனே, அஞ்ஞானிக்கும் ஞானம் அளிக்கும் ஞானத்தின் அதிபதி இவனே. புத்தகம் முழுதும் உந்தன் பெயரே சுவாமி, காலம் என்ற புத்தகம் முழுதும் உந்தன் பெயரே சுவாமி, சம்சார சுழலில் சிக்கிய என்னை காப்பாய் பவநாத் சுவாமி, சம்சார சுழலில் சிக்கிய என்னை காப்பாய் பவநாத் சுவாமி. சுவாசம் இவனே மற்றும் இவனது நிழல்தான் வெயிலே, ஓ முகம் ஆகாயம் பூமி பாதம் அவனது உடலே உயிர்கள், வாயுவின் சுவாசம் இவனே மற்றும் இவனது நிழல்தான் வெயிலே, புஜமே திசைகள் உடலே மலைகள் அவனது உடையே பருவங்கள், புஜமே திசைகள் உடலே மலைகள் அவனது உடையே பருவங்கள். புத்தகம் முழுதும் உந்தன் பெயரே சுவாமி, காலம் என்ற புத்தகம் முழுதும் உந்தன் பெயரே சுவாமி, சம்சார சுழலில் சிக்கிய என்னை காப்பாய் பவநாத் சுவாமி, சம்சார சுழலில் சிக்கிய என்னை காப்பாய் பவநாத் சுவாமி.
கோபம் தாபம் பொறுமை இவனே தப ஜப யோகம் இவனே இங்கும் அங்கும் எங்கும் இருப்பான் பரிவும் பிரிவும் இவனே ஓ கோபம் தாபம் பொறுமை இவனே தப ஜப யோகம் இவனே இங்கும் அங்கும் எங்கும் இருப்பான் பரிவும் பிரிவும் இவனே சந்தேகம் நீ நிவர்த்தியும் நீ கேள்வியும் பதிலும் நீயே சந்தேகம் நீ நிவர்த்தியும் நீ கேள்வியும் பதிலும் நீயே உந்தன் பெயரே சுவாமி காலம் என்ற புத்தகம் முழுதும் உந்தன் பெயரே சுவாமி சம்சார சுழலில் சிக்கிய என்னை காப்பாய் பவநாத் சுவாமி சம்சார சுழலில் சிக்கிய என்னை காப்பாய் பவநாத் சுவாமி